Yasya Vagvruti Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedahanta Gurave Buyo Buyo Namo Namaha. Subhashita Neevi le 76th slokam Samachitta Paddhati le 4th slokam Pratigrannati Maji Mute Pratyarpayati Vasvayam Apuranamapam Patyuhu Puranancha Nalakshyate Pratigrannati Jimute Pratyarpayati Vasvayam Apuranamapam Patyuhu Puranancha Nalakshyate. Swami Desikan in the Slokatanala Mahangalakirka Kudiye Inur Arahanur குணத்தை சாதிக்கிறன். எப்படி எந்த காலகட்டத்திலும் சரி மகான்கள் மகான்களாகவே இருப்பார்ன்றதுக்கு மேலும் ஒரு உதாரணம். இப்போ சமுத்திரத்தை கொண்டு ஒரு உதாரணம் சொல்றார். சமுத்திரம் எப்படி நதிகள் அதிகமாக மழை பெய்து நதிகள்ல ஜலம் வந்து வெள்ளம் வந்து சமுத்திரத்துல சேர்ந்தாலும் இல்லை மேகங்கள் சமுத்திரத்திலிருந்து அதிகமான நீரை உள்வாங்கிக் கொண்டாலும் சமுத்திரம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நன்னா பார்க்கலாம் நம்ம இத கார் மேகங்கள் நன்னா சமுத்திரத்தில் இருக்க ஜலத்தை உள்வாங்கிண்டு எங்கு பார்த்தாலும் கார் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் சரி அதுவே திருப்பி நன்னா மழை பெய்ஞ்சு நாடெங்கிலும் வெள்ளம் அதிகமாக வந்து கடைசியில கடல்ல போய் நதிகள்ல இருக்கக்கூடிய ஜலம் சேர்ந்தாலும் சரி வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் கடல். ஆனால் உண்மை நதிகள்ல வெள்ளப்பெருக்கு எடுத்து கடல்ல சேரும்போது கடல் நீர்மட்டமானது உயரும்ன்றது உண்மை. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காது, எப்பவுமே வெளிக்காட்டிக்காது, ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூரியன் பிராத்த காலத்துல அவன் உதிக்கும் பொழுது ராகபூர்ணனாக இருக்கிறான், சிகப்பு நிறத்தோட இருக்கான். திருப்பி சாயங்கால வேளையில அஸ்தமிக்கும் பொழுதும் அதே சிகப்பு வர்ணத்தோட இருக்கான். அவன் நிலையிலிருந்து அவன் மாறவே இல்லை, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கான். அதுபோல பிரம்மம், பிரம்மமும் அப்படித்தான். மகாபூர்ணனா இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலிருந்து எவ்வளவு எடுத்தாலும் சரி பூர்ணன் பூர்ணனாகத்தான் இருக்கானோ தவிர அதுல இருந்து ஒருபோதும் அவன் குறையறதே இல்லை. பெருமாளே சொல்றார் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல, இத ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிசந்தி யத்வத்துன்னு ஒரு ஸ்லோகத்தினால சொல்றாரு. தத்வத்து காமாயம் பிரவிசந்தி சர்வேன்னு, பிரவிசந்தி சர்வேன்னு. எப்படி சமுத்திரங்கள் சமுத்திரத்துல ஜலம் வந்து விழும்பொழுதும் சரி விகாரம் அடையாமல் அச்சல பிரதிஷ்டமா இருக்கும். அப்படியே மழை பெய்ஞ்சுட்டே இருக்கு சமுத்திரத்துல, ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது, ஆனா அதுல எந்த விகாரமும் தெரியாது நமக்கு. அதே மாதிரி எவன் தன்னிடத்துல காமங்கள் வந்து விழறதோ, காமங்கள்னா என்னவனா அர்த்தம் வச்சுக்கலாம், அதுக்கு ஆசைன்னு வச்சுக்கலாம், பேராசைன்னு வச்சுக்கலாம், இல்ல வேற விதமான அர்த்தங்களும் வச்சுக்கலாம். மனச சஞ்சலம் அடையாமல் எவன் ஒருவன் பார்த்து கொள்கிறானோ அவனே சிறந்தவன். எவன் ஒருவன் விகாரமற்று இருக்கிறானோ அவன்தான் சாந்தியை அடைவான்னு பெருமாள் சொல்லியிருக்கார். சாந்தி அடைவான்னு அவன்தான் சிரேஷ்டனா இருப்பான் லோகத்துல. எதுவா இருந்தாலும் பெருமாளுடைய சங்கல்பம், நாம் படுகின்ற துக்கமா இருந்தாலும் பெருமாளுடைய சங்கல்பம், சந்தோஷப்பட்டாலும் அதிகப்படியான சந்தோஷம் வந்தாலும் பெருமாளுடைய சங்கல்பம், இது எல்லாம் பெருமாள் கொடுக்கறதுன்றது ஒரு எண்ணம் வேணும். உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன்னா போல அந்த எண்ணம் வேணும் நமக்கு முக்கியமா. இது தன் பிரயத்தனத்தினால வந்தது, தனக்கு ஏற்பட்ட கிரக நிலைகளுடைய பாதகத்தினால வந்தது, இப்படி எல்லாம் எண்ணக்கூடாது. பெருமாள் சங்கல்பம் இல்லை இந்த விஷயத்துல, அதனால கிடைக்கல. பெருமாள் சங்கல்பம் இருக்கு, அதனால கிடைக்கிறது.
யாராலையும் தடுக்க முடியாது லோகத்துல நமக்கு வரணும்னு இருக்க விஷயத்த. காளிதாசன் அழகா சொல்றான், பவிதவியானாம் துவாராணி பவந்தி சர்வத்திரன்றான். நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம போகவே போகாது, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஸ்ரீனிவாசனுடைய சங்கல்பம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும். திருப்பதிக்கு போறோம், நல்ல சேவை நமக்கு கிடைக்கணும்னு இருக்கு. சாத்து முறையில பெருமாளை சேவிக்கிறோம் ஒரு 20 நிமிஷம், 300 ரூபா டிக்கெட் வாங்கி பெருமாளை சேவிக்கிறோம் ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ராவா சேவிக்கிறோம். கருடன் சன்னிதியிலேருந்து கொஞ்சம் போனால் உயரமா இருந்தால் ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ராவா சேவிக்கலாம் பெருமாளை. நல்லா பிரசாதங்கள் கிடைக்கிறது, திடீர்னு ஒருத்தர் வந்து பிரசாதங்கள்லாம் கொடுக்கிறார், அந்த மாத்திரா அன்னம்லாம் கிடைக்கிறது. அப்ப இதெல்லாம் பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கணும். சப்போஸ் பெருமாளுடைய சங்கல்பங்கள் இல்லைன்னா நம்முடைய அடியன் இருக்கிற ஊர்ல இருந்தே கிளம்ப முடியாது அடியனால. நான் என்னதான் டிக்கெட் போட்டிருந்தாலும் என்னதான் எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும். இந்த எண்ணம் வேணும், பெருமாள் சங்கல்பம் இருக்கு, பெருமாள் சங்கல்பம் இல்லைன்னு ஒரு எண்ணம் இருக்கணும். பெருமாள் சங்கல்பம் ஏன் இல்லை அப்படின்னு உடனே அவனுக்கு என் பேர்ல தயை இல்லை, அவனுக்கு பக்ஷபாதம் பார்க்கிறான், இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் கிளம்பிடும். அது இல்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன காரணமோ தெரியல, அஸ்மின் விஷயம், அதாவது இந்த விஷயத்துல பெருமாளுடைய சங்கல்பம் இல்ல அப்படின்ற ஒரு ஒரு திட விசுவாசம் வேணும் பெருமாளிடத்துல. அதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த எண்ணம் யாருக்கு இருக்கும், மகான்களுக்கு இருக்கும். எப்பவுமே தன்னை மாத்திக்கவே மாட்டா. சமச்சித்தரா இருக்கக்கூடியவர்களுக்கு, பரிபூர்ண சாந்தரா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு நிலை ஏற்பட்டாலும் அவர்கள் தன்னிலையிலிருந்து மாறவே மாட்டார்கள், சமச்சித்தர்களாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. பிரதிகிருணத்தி ஜீமூத்தே பிரத்யர்பயதி வாஸ்வயம் அபூரணம் அபாம் பத்யுஹு. அபாம் பத்யுஹு, பத்யுஹுன்னா சமுத்திரம் அர்த்தம், நதிகளுக்கெல்லாம் பத்தியாக இருக்கக்கூடிய சமுத்திரன். பூரணஞ்ச நலக்ஷதே அபூரணம் வா பிரத்யர்பயத்தின், ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு ஸ்லோகத்தையே சுவாமி தேசிகன். அது பூர்த்தியானது ஜல, அதாவது பிரதிகிருணத்தி எடுத்துட்டு போகும்பொழுதும் சரி, அதை பிரத்யர்பயத்தி கொடுக்கும்பொழுதும் சரி, சமுத்திரத்துல எந்த விதமான விகாரமுமே இருக்காது. நலக்ஷத்தை ஒரு குறைவியோ ஒரு பூர்த்தியோ அடையறது இல்லை, நலக்ஷத்தை அடையறது இல்லை. அது போல மகான்கள் இருக்கா அப்படின்றதுனால, அப்படின்ற விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவில 77வது ஸ்லோகம், சமசித்த பத்தியில 5வது ஸ்லோகம். சித்ரம் ஜனயதாம் நீச்சைஹி அச்சித்ரம் பிப்ரதாமபி த்ராசஹீனா சுமனயஹ ஸ்வபாவாத் உபகுர்வதே. சித்ரம் ஜனயதாம் நீச்சைஹி அச்சித்ரம் பிப்ரதாமபி த்ராசஹீனா சுமனயஹ ஸ்வபாவாத் உபகுர்வதே. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு ஆபரணங்களை திருஷ்டாந்தமாக காட்டி மகாபுருஷர்களுடைய சுபாவத்தை இங்க காட்டுறார். இப்போ ஒரு முத்து இருக்கு, அந்த முத்தை தங்கத்துல கோத்து, தங்க கம்பிகள்ல கோத்து கட்டிக்கிறா, இல்ல வெள்ளி கம்பிகள்ல கோத்து கட்டுகிறா, அதுவா பிளாஸ்டிக் நைலான் ஒயர்லயாவது கோத்து கட்டிக்கிறா. எப்படி கோத்துண்டாலும் சரி, இல்ல மேல் பக்கம் தொலையிட்டு கோத்துண்டாலும் சரி, இல்ல கீழ்ப்பக்கம் தொலையிட்டு கோத்துண்டாலும் சரி, அந்த முத்து அவளுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தால் அழகைத்தான் கொடுக்கும். இவன் என்ன மேல் பக்கம் தொலையிட்டான், அதனால இவனுக்கு நான் அழகா இருக்க மாட்டேன், இவன் கழுத்துக்கு நான் அழகா தெரிய மாட்டேன், இவன் என்ன கீழ்ப்பக்கமா தொலையிட்டு கோத்தான், அதனால இவனுக்கு நான் அழகா தெரிய மாட்டேன், இவன் என்ன தங்கத்திலேயே கோத்துருக்கான், இவன் கழுத்துக்கு நான் அழகா தெரியவேன், வெள்ளியில கோத்துருக்கான், இவன் கழுத்துக்கு கொஞ்சம் அழகா தெரியவேன், அதுவா பிளாஸ்டிக்ல கோத்துருக்கான், அதனால இவனுக்கு தரித்திரன், இவனுக்கு நான் அழகாவே தெரிய மாட்டேன், இவன் என்னை எடுத்து கழுத்துல சாத்தினாலும் பிரயோஜனம் இல்லை
அப்படின்னு ஒருபொழுதும் சொல்றது இல்லை முத்து. அவை திராசமற்றவை அப்படின்னு சொன்னார் முத்துமூர் சுவாமிங்க சாதிக்கும் பொழுது. திராசமற்றவைன்னு திராசம் அப்படின்ற சொல் இங்க அழகான சொல். திராசஹீனா சுமனயா திராசஹீனாகா, இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ரத்தனத்துக்குன்னு ஒரு தோஷமும் கிடையாது, பயம் இல்லை, சுமனையாக நல்ல ரத்தனங்கள். இது திராசம்னா மணி தோஷம்னு அர்த்தம். ரத்ன பேட்டிகளை சொல்லும் பொழுது பாகலன் ஒரு கவி சொல்றான் இதை பத்தி, ராகஸ்திராசஸ்ச பிந்துஸ்ச ரேகாச்ச ஜலகர்பதா சர்வரத்னேஷு அமீ பஞ்ச தோஷா சாதாரணாமதாக. இது ரத்னங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள். ரத்னங்களை பத்தி சொல்றவன் பாகலன் ஒரு கவி. அந்த கவி சொல்லியிருக்கான் இந்த விஷயத்த. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். தனக்கு எவனொருவன் அழகு சேர்க்கிறானோ அவனுக்கு நான் அழகை சேர்க்கிறேன்ற ஒரு புத்தி அவர்களுக்கு கிடையாது. சுவாவாது உபகுருவத்தேன்னு சுவாமி தேசிகன். அந்த சுமனையாக இருக்கே அந்த ரத்தனங்கள் அதுக்கு உபகாரம் பண்ற சுவாவம் தானே தெரியும், அபகாரம் பண்ற சுவாவம் அவைகளுக்கு துளி கூட கிடையாது. ஸ்ரீஹரிஷன் சொல்றான், நைஷதத்துல சொல்றான் இந்த விஷயத்த. அதவா பவத பிரவர்த்தனா நகதம் பிட்டமியம் பினஷ்டினா ஸ்வதயே வசதாம் பரார்த்தே கிரகானாம் ஹியதா யதார்த்ததா. ஸ்ரீஹரிஷன் சொல்றான், எப்பவுமே சுவாவம் ஒரே மாதிரியா இருக்கும், ஒருபொழுதும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. அதுபோல மகாபுருஷர்கள் தனக்கு வேண்டியவர்கள் தன்னை ஏற்றமாக பேசினாலும், தனக்கு வேண்டாதவர்கள் அவமானித்தாலும் என்ன பண்ணாலும் அதை துல்லியமாகவே நினைப்பாளாம். நன்மை கெடுதி எது பண்ணாலும் ஏகரீத்தியாக உபகாரம் ஒண்ணுத்தியே அவன் நினைப்பான். இவன் எனக்கு அனர்த்தம் பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு நான் அனர்த்தம் பண்றேன் அப்படின்னு மகான்கள் ஒருபோது நினைக்க மாட்டான். அப்படி இருந்தாலும் அவன் மகான்கள். லோகத்துல இன்னைக்கு பல பேர் அப்படி இல்லை, மகான்கள் கூட அப்படி இல்லை. நாம் தான் மகான்களா இருக்கா, சில விஷயங்கள் சொல்ல முடியாதுங்க. ஆனாலும் மௌனான் முகோ முகரயந்தி குணாஸ்வதியாக, மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்வதியாக, வேற வழி இல்லை. என் வாயில வந்துருத்த அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு இல்ல. நிறைய பேர் அப்படி அபகாரம் செய்தால் அபகாரம் செய்வேன், உபகாரம் செய்தால் உபகாரம் செய்வேன்னு அவ பார்க்கவே மாட்டான் மகான்கள். அதுக்குதான் திருஷ்டாந்தம் தோஷம் இல்லாத ரத்தனம்னு சொன்ன. சந்தன மரத்தை கோடாலியால வெட்டினால் கூட அந்த வெற்றவனுடைய கோடாலியில பார்த்தால் சந்தனத்துடைய வாசனை வரும். அவன் நம்மளை வெட்டுறான் அப்படின்றதுனால அந்த கோடாலியில சந்தனத்தை சந்தன வாசனைய சந்தன மரங்கள் பறிச்சுக்காது என்னைக்குமே. அதுபோல சாதுக்களா இருக்கக்கூடியவள், நன்றுக்கு படித்தவர்கள், சாஸ்திரம் அறிந்தவர்கள், வேத வித்பன்னர்கள், மகான்கள், நாலு பேருக்கு காலட்சேபம் சொல்ற ஆச்சாரிய புருஷர்கள், இவா எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஸ்லோகம் அவளுக்கு ரொம்ப உபயோகப்படும். மகான்களாக இருப்பவர்கள் சமசித்த புத்தியோடு இருக்க வேண்டும். தனக்கு வேண்டியவன் தனக்கு வேண்டாதவன் என்ற பாரபட்சமானது பார்க்க கூடாது. அப்படி இருப்பவர்களே மகான்கள். அப்படி இருப்பவர்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே உதாகரிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்லிட்டு இதோடு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் சிவா குருதி பர்யந்தாயத்திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. சுபாஷித நிவியில 78வது ஸ்லோகம் சமசித்த பத்தியில 6வது ஸ்லோகம் அனுஜித சுஹ்ருத்பாவஹ சுஹ்ருதாம் துர்ஹ்ருதாமபி சமயித்யேவ பாவ்யோபி நமயித்யபிபாவ்யதே. அனுஜித சுஹ்ருத்பாவஹ
சுகிருதாம் துர்ஹிருதாமபி சமயித்தேவ பாவ்யோபி நம இத்தி அபிபாவியதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். சத்ருக்களா இருந்தாலும் மித்திரர்களா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, சமே வேற எதுவும் அவளுக்கு தோணாது. மகாபுருஷர்களுக்கு தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் தோணுமோ தவிர என்ன பண்ணாலும் இவன் தன்னை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு தோணவே தோணாது. ஆனால் லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தால் மகான்கள் இல்லாத இருக்கால சாதாரண ஜனங்கள் அவளுக்கு எப்படி இருக்கும்னா, தன்னை சேர்ந்தவர்களாக இருந்தால் சம, அதாவது என்னை சேர்ந்தவர்கள், தனக்கு வேண்டாதவர்களா இருந்தால் வேண்டாம். இது சாமானியர்கள் விஷயத்துல சாமானியர்கள் ஏற்படுறது கூட கிடையாது இந்த மாதிரியான ஒரு அறிவு. சாமானியர்கள் மகான்கள் விஷயத்திலேயே இந்த மாதிரி நடந்துப்பா. சமே ஒரு மகானை பார்த்தால் அவனுக்கு எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நமஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் நமஸ்காரம் பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு மகான் இருக்கார், பெரிய சாஸ்திர பண்டிதர், நல்ல அத்தியனம் பண்ணவர், தமிழ் பிரபந்தங்கள்ல நல்ல ஈடுபாடு இருக்கு, காலக்ஷேம சாதிச்சுட்டு இருக்கார். இப்படிப்பட்டவா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா வலைப்பேட்டை பெரிய சுவாமி, சிஎன்எஸ்ஆர் சுவாமி, இவெல்லாம் ஒரு இடத்துல ஏழு இருக்கார் அப்படின்னா, அவ காலத்துல அவளை பார்த்த க்ஷணத்துல சேவிச்சு விடணும் உடனே போய். அப்படி சேவிக்காமல் நான் என்ன, நான் எதுக்கு சேவிக்கணும்? அப்படி சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அவளை சேவிச்சா எனக்கு என்ன 10 ரூபாய் வரவா போறது? அப்படி எல்லாம் கேட்டிருந்தால் அவன் சரியான மனிதனாக வாழ முடியாது லோகத்துல. உதாரணத்துக்கு தான் பெரியவா பேர் சொன்னது. மற்ற பெரியவர்களும் அநேகம் பேர் இருக்காங்க. அனுஜித, அதாவது சுகிருத்துகள், அனுஜித சுகிருத் பாவகா, நீங்காத ஸ்நேகத்தை உடையவர்கள். சமே இதி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். பாவ்யோபி, அப்படி நம்மால் நினைக்கப்பட்டாலும் கூட நமே இதி, என்னை சேர்ந்தவர் அல்ல. அபிபாவியத்தை திரஸ்கரிக்கப்பட்டு தள்ளப்படுகிறார் நான் வியாக்கியானத்துல. அனுஜித சுகிருத் பாவகா, ஒரு மகான் இடத்துல அடியனுக்கு அத்தியந்த சுகிருத் இருக்கு, அத்தியந்த சுகிருத், பெரிய மகானவர். அவரை வந்து அடியன் நிச்சயம் சேவிச்சுட்டே இருக்க. ஆனா யாரோ கேக்குற அந்த மகான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் அடியன் வாசிச்சுட்டு இருக்கேன் எல்லாம். சமயத்தை அபிபாவியத்தை, அவரை பத்தி நான் பெருமையாக லோகத்துல சொல்ல வேண்டி இருக்க, நமே இத்தி அபிபாவியத்தை, நான் வந்து அவரை என்னை சேர்ந்தவர் அல்ல, ஏதோ அவர்கிட்ட நான் இருக்கணும் தவிர அவர் ஒன்றும் என்னை சேர்ந்தவர் அல்ல, அவர் பெரிய மகான்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற மரம் அது. அத மாதிரி ஒரு வார்த்தை அடியன் பிரயோகிச்சால் ஒன்னுத்துக்கும் உதவாதவனாக நான் போயிடுவேன். இது மகான்கள் விஷயத்துல. சில லோகத்தில் இருக்கக்கூடிய சில சாமானியர்கள் கூட பார்த்தா துஷ்டர்கள் இருந்தால், நல்லவாளா இருந்தால் ஏத்துக்கிறோம், துஷ்டர்களா இருந்தால் அவருடைய துஷ்ட சுபாவத்தை கணக்கில் கொண்டு அவன் துஷ்டன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். துஷ்ட சுபாவம் அதனால எனக்கு வேண்டான்றோம். நன்னா யோசிச்சு பார்க்கலாம். அத பகவானே சொல்றார், எல்லோரிடமும் ஒரு சமபுத்தியோடு இருப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள்.
அது மத்தியஸ்தரா இருக்கட்டும், துவேஷியரா இருக்கட்டும், பந்துக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மித்திரர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் ஒருத்தன் சமபுத்தியோடு இருக்கணும் அவன் தான் வந்து பாராட்டத்தக்கவன் அப்படின்னு பெருமாளே கீதையில சொல்ற. அப்படிப்பட்ட சமபுத்தியோட நாமெல்லாம் சமச்சித்த புத்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளை பார்க்கலாம். தாசன் அபிவிருத்தி பர்யந்தா எதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 79வது ஸ்லோகம், சமச்சித்த பத்தத்தில 7வது ஸ்லோகம். மருத்பி பீட்யமானோபி சந்தியக்தோபி திவானிஷம் விஷயஸ்நேகரகிதஃ ரத்னதீப பிரகாசதே. மருத்பி பீட்யமானோபி சந்தியக்தோபி திவானிஷம் விஷயஸ்நேகரகிதஃ ரத்னதீப பிரகாசதே. சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமான ஒரு உபமானத்தோட மகான்களுடைய ஒரு சிறப்பை இந்த ஸ்லோகத்தினால வெளிப்படுத்துறார். துர்ஜனஹா சுஜனம் துவேஷ்டி, ஏற்கனவே சொன்னதுதான், துர்ஜனர்களானவர்கள் சுஜனர்களை விரோதிகளாகவே பார்க்கிறார்கள். எப்படித்தான் விரோதிகளாக அவர்கள் பார்த்தாலும் கூட அவளுடைய பெருமை ஒருபொழுதும் குறையவே போறதில்லை. அதுக்கு தான் இப்போ உதாரணமாக இந்த ஸ்லோகத்தை காண்பிச்சிருக்கார். போன ஸ்லோகத்தில் துர்ஜன சுஜனம் துவேஷ்டின்னு சொன்னார், கெட்டவர்கள் நல்லவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, எதிர்க்கட்டுமே நாம அப்படின்றதுனால எதிர்க்கட்டுமே, அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னால், என்னதான் எதிர்த்தாலும் சரி, எவ்வளவு பீடியமானோபி ந விகாரம் கச்சதி. உத்தமூர் சுவாமி அழகாக சாய்ச்சார், என்னதான் நீங்கள் எதிர்த்தாலும் கூட அவளுடைய பிரபாவமானது குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும்னார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், மருத்பிஹி பீட்யமானோபி. இது ஒரு உபமா, இது நயமாளிகையில் சாதிக்கிறார். சம்மானே அசம்மானே பிராப்தே விபுதோ யதா பிரகிருத்தியாஸ்தே ந விகாரம் விரஜதி மகான் மகாஷ்ச சாதுர்மாசியபி சாதுர்மாசியவ ஆஜ்ய பசுசப்தா அப்படின்னு ஒரு நியாயமாளிகையில் ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கார். சம்மானே அசம்மானே பிராப்து, நீ சம்மானம் பண்ணாலும் சரி அசம்மானம் பண்ண அவமானப்படுத்தினாலும் சரி அவள் வந்து அவளுடைய நிலையிலிருந்து மாறவே மாட்டாள், அப்படியே தான் இருப்பா அப்படின்னு நியாயமாளிகையில் ஒரு ஸ்லோகம். அது இங்கே அப்படியே ஸ்பஷ்டமாக சொல்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ரத்தன தீபம்னு ஒரு தீபம் இருக்கு, இந்த ஆற்றுல விளக்கேற்றுறதுன்றது சாதாரணமாக அகலில் எண்ணெயை விட்டு திரி வச்சு விளக்கேற்றுறது, அது வந்து அணைஞ்சி போகும், எண்ணெய் இல்லைன்னா அணையும், வேகமாக காற்று அடித்தா அணையும், ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு அணைஞ்சி போகக்கூடிய தன்மை இருக்குது. அது வந்து தொடர்ந்து 24x7 எரிஞ்சுட்டே இருக்காது. ஆனால் இந்த ரத்தன தீபம்னு இருக்க அது எரிஞ்சுட்டே இருக்கும். ரத்தனம்னா அது தேவலோகத்தில் இருக்க தீபம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நாம் இப்படி எடுத்துக்கலாமே, ரத்தனங்கள்லேருந்து வர ஒளி, அந்த ஒளி யாரால் கட்டுப்படுத்த முடியும், அது எப்படி இருந்தாலும் அந்த ஒளி வந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு பொழுதும் அந்த ஒளிக்கு குறவுன்றது ஏற்படவே ஏற்படாது. அது எவ்வளவு காத்தடித்தாலும் சரி, மனிதர்கள் வேண்டாம்னு அதை விட்டுட்டாலும் சரி, ஏன்னா தைலமும் வேண்டாம் அதுக்கு, அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் வேண்டாம், பகல் ராத்திரி எல்லாமே எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த ரத்தன தீபம். அது மாதிரி மகான்கள் எப்பவுமே வந்து கலக்கமே அடைய மாட்டா. நாம் என்ன தான் அவளை சீண்டி விட்டாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி அவள் அப்படியே தான் இருப்பாள் மகான்கள். மருத்பிகி பீட்டியமானோபி, இது மட்டும் இல்லை, காற்றுகள் மூலமாக பீட்டியம் அதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அது ரத்ன தீபம் எப்படி அணையாதோ அது மாதிரி மருத்பிகி பீட்டியமானோபி. மருத்பிகினா இந்திரிய வாதங்கள், நீ என்னதான் வாதம் பண்ணி அவளை ஜெயிக்கணும்னு நினச்சாலும் சரி தேவர்களால் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் சரி அவள் அப்படியே தான் இருப்பாள். உபதிரவிக்கப்பட்டாலும் கூட சந்தியக்தோபி, கண்டுக்காமல் விட்டுட்டாலும் கூட அவள் வந்து
அவளுடைய ஆசைகள்லாம் தொடர்ந்து யோகிகளாகவே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள். விஷய ஸ்நேகரகிதா, விஷயங்களோட ஒரு பற்று இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மகான்கள். இந்த யோகிகள் இருக்காரோ இல்லையோ, யோகத்தினாலே சித்தியை அடைந்தவர்கள். இப்போ அவள் யோகம் பண்ணிட்டு இருக்கா, தேவர்கள் அவர்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கவே இல்லை. இவர்கள் பலன்கள் கொடுக்கலன்றதுனால யோகிகள் என்றைக்குமே வருத்தப்படவே மாட்டான், அவள் அப்படியே தான் இருப்பாள். அந்த யோகின்ற ஒரு தீபம் இருக்கு, அது எந்த விதமான விஷயங்களையும் எதிர்பார்க்காமல் நன்கு பிரகாசித்து கொண்டே இருக்கும். முதல்ல சொன்னது ரத்தன தீபம், அடுத்து சொல்கிறது யோகின்ற தீபம். அது எப்பவுமே பிரகாசமாக தான் இருக்கும் அது அப்படியே. அது மாதிரி இவா பிரகாசமாக இருப்பா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால, இந்த மகான்கள் எப்பொழுதும் பிரகாசமாக இருப்பான்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்கிறார். பெருமாள் கீதையிலேயே சொல்கிறான், எப்போவுமே மனசில் அடிக்கடி வர்றது நமக்கு கீதை தான் இல்லையா. பெருமாள் கீதையிலேயே சொல்கிறான் இந்த விஷயத்தை, காற்று இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய தீபம் சஞ்சலமே அடையாது, அப்படியே அசங்காமல் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி இந்திரியங்களை அடக்கி எப்போவுமே யோகத்தில் இருக்கக்கூடிய, யோகத்தை அபியசிச்சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய யோகிகள் இருக்காளே, அவளும் சலிக்கவே மாட்டான். இந்த யோகிகளுக்கு உபமானமாக பெருமாள் கீதையில் அந்த காற்றுகள் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய தீபத்தை உதாரணமாக காண்பித்தார். துளி காத்தடித்தாலும் தீபம் ஆடும். பெருமாள் கீதையில் சொன்ன விஷயம் காற்றில்லாத இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தீபம்னு சொன்னார். இப்போ நாம் பார்க்கலாம், துளி காத்தடித்தா கூட தீபம் ஆடும். அது மாதிரி துளியூண்டு விஷயாசக்தனாக இருந்தால், துளியூண்டு ஏதாவது ஒரு விஷயத்து மேலே பற்று வச்சுட்டான்னா கூட யோகியினுடைய மனசானது சஞ்சலப்படும். அதனால தான் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணான்னா அர்ஜுனனே. இது ஒரு திருஷ்டாந்த சுவாரஸ்யம், இது பெருமாள் காண்பித்த விஷயத்தில் ஒரு திருஷ்டாந்த சுவாரஸ்யம். மனசு எப்பவுமே அலைபாயாமல் கட்டுக்கோப்பாக நம்ம வச்சுக்கணும். அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தால் அதை வந்து நம்ம சுலபமாக அடக்கிடலாம். அப்படி 1% கட்டுக்கோப்பாக வச்சுக்காமல் போயிட்டோன்னா அது அவ்வளவு கடினம் திருப்பி நம்ம கொண்டு வருதுன்றது. அதுக்கு தான் சுவாமி தேசிகன் என்ன உதாரணம் காண்பித்தார், ரத்தன தீபம்னு காண்பித்தார். இது காத்தரிச்சா, துளி காத்தரிச்சா கூட மனசு அசஞ்சலமாயிடும், சஞ்சலமாயிடும். ஆனால் ரத்தன தீபம் அப்படி இல்லை, என்னதான் காற்று வீசினால் கூட சஞ்சலமே ஆகாது. அது மாதிரி நாம் வாழணும். பெருமாள் சொன்னது ஒரு உதாரணம், சுவாமி தேசிகன் சொல்கிறது ஒரு உதாரணம். ரத்தன தீபம் எப்பவுமே வந்து காற்றுல கூட அசையாது. தன்னுடைய ரத்தனத்தினுடைய ரத்தனம் தன்னுடைய ஒளியினால தீப காரியத்தை செய்யறது. ரத்தன தீபம் எங்கே இருக்கோன்னா வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா, கந்தர்வ லோகத்தில் இருக்கிற அந்த ரத்தன தீபங்கள்லாம். நாம் லோகத்திலே பார்க்கலாம், சில ஓஷதிகள் இருக்கு, சில மூலிகைகள் ராத்திரியில் வெளிச்சத்தை கொடுக்கும், சில பூக்களே இருக்கு, சில பூக்களே ராத்திரியில் பார்த்தால் வெளிச்சத்தை கொடுக்கும். ரத்தன தீபத்துக்கு பார்த்தால் ஸ்னேகம்லாம் வேண்டாம், ஸ்னேகம்னா தைலம்னு அர்த்தம், அதெல்லாம் வேண்டாம், காற்றுல ஆடவும் ஆடாது. ஆகையினால் நாம் எப்படி இருக்கணும், மகான்களாக இருக்கக்கூடியவர்கள், ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் ரத்தன தீபத்தை போன்று விளங்குவர். நாமளும் அவளை துன்புறுத்தாமல், அவளை அவமானப்படுத்தாமல் பெரியவர்களை அவளோடு சேர்ந்து கூடுமான பர்யந்தம் நாமளும் ரத்தன தீபங்களாக மாறுவதற்கு ஆசைப்படணும் அப்படின்றது தான் இங்கே சுவாமி சாதிக்கிறார் தாசன். செவாகுருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷிதனி வீல 80வது ஸ்லோகம், சமச்சித்த பத்தியில 8வது ஸ்லோகம். ஜனயத்தி அனிலே தாவம் சமயத்யபி தோயதே அபிண்ணை ஸ்தீயதே புண்ணியைஹி ஆஸ்ரமாரண்ய பாதபைஹி. ஜனயதி அனிலே தாவம் சமயத்யபி தோயதே அபிண்ணைஹி ஸ்தீயதே புண்ணியைஹி ஆஸ்ரமாரண்யைர் பாதபைஹி. ஸ்லோகத்தால சுவாமி தேசிகன், காட்டு மரங்கள் இருக்கு, ஆசிரம மரங்கள் இருக்கு,
ரெண்டு மரங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சுவாமி தேசிகன் ஒரு உபமானமாக காண்பித்து அதன் மூலமாக மகான்களுடைய ஒரு வழக்கத்தை, மகான்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்கிறார். புண்ணியகி புண்ணியங்களான ஆசிரம அரண்ய பாத பைகி, ஆசிரம வனவிருஷங்கள், தாவம்னா காட்டுத்தீன் அர்த்தம், ஜனயத்தி உண்டு பண்ணும், அணிலம்னா அணிலம் அப்படி அணிலகான காத்துன்னு அர்த்தம், அணிலே காற்று விஷயத்திலும், சமயத்தி அந்த நெருப்பு அணைக்கும், தோயதேபி வர்ஷிக்கும், மேகத்து விஷயத்தில் வர்ஷிக்கும், அபிநேகி பேதமில்லாமல் ஒரே மாதிரியாக ஸ்தீயத்தை காட்டப்படுகிறது. அந்த காலத்திலலாம் காட்டில் தான் ரிஷிகள்லாம் வசிப்பாள், அந்த ஆசிரமங்கள்லாம் காட்டில் தான் இருக்கும், அந்த காட்டில் அந்த ஆசிரமத்தை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும். இது எல்லாரும் வர்ணிச்சிருக்கா, காளிதாசாதிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் ஆசிரமத்தினுடைய ஒரு வர்ணனைன்னு வரும்பொழுது அவள் வர்ணிக்கிறான். ரெண்டு பக்கமும் மரங்கள்லாம் இருந்ததாக சொல்கிறான். சுதக்ஷணையும் இவனும் திலீபனும் போகும்பொழுது ரெண்டு பக்கமும் அந்த மரங்கள்லாம் இவளை வரவேற்றதாக சொல்கிறான். சிஸ்டருடைய ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த மரங்கள்லாம் புண்ணியம் பண்ணவை அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். காட்டு முழுக்க பார்த்தால் காட்டு தீ பரவும், மழை பெய்யும், மழை பெய்து அந்த தீ மொத்தத்தையும் அணைக்கும். எப்படி இருந்தாலும் ஆசிரம மரங்கள் ஒரே மாதிரி இருக்கும், காட்டு தீ பரவினால் அதை அணைக்கக்கூடிய சக்தி இந்த மரங்களுக்கு இருக்குது. இந்த மரங்கள்லேருந்து இருக்கக்கூடிய குளிர் காற்றை தான் மேகங்கள் வாங்கி மறுபடியும் மழையாக பொழிய வைக்கிறது. அப்படி மழையாக பொழிய வைக்கிறது, காட்டு தீ தீ உண்டான தீயை அணைக்கிறது, இப்படி நிறைய ஹிதங்கள் பண்ணுறது காட்டு மரங்கள். ஆனாலும் கூட அந்த காட்டு மரங்கள் ஒருபொழுதும் தன்னை வந்து வசதியாக பேசிக்கிறதே கிடையாது. மரங்கள் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நடந்து கொள்ளும், அதே மாதிரி எந்த விதமான தீங்கும் மற்றவர்களுக்கு தராது. அதுபோல தான் சமச்சித்திரர்களுடைய ஒரு இயல்பான நிலை அப்படின்னு சுவாமி தேசிக்க நீங்கள் சொல்கிறார். இவன் ஹிம்சை பண்ணுறான், இவன் வந்து நமக்கு நல்லது பண்ணுறான் அப்படின்னு பிரித்து பார்க்கறது இல்லை மகான்கள். ஒரு ஒரு தவறான எண்ணங்களை கொண்டு இவனிடத்தில் ஒரு மாதிரி பழகிறது, அவனிடத்தில் ஒரு மாதிரி பழகிறதுன்னு இல்லாமல் ஏகரூபமாக பழகிறாருன்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஏகரூபம்னா சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் சான்றோர்களின் சுபாவம்னு சொல்கிறார். அதுவும் இது வந்து ஒரு பிரகலாதனுடைய ஒரு உபமானத்தை வச்சு இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார், சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கத கதாகுதா அப்படின்னு கேட்குறான் பிரகலாதன் அப்பாவை பார்த்து. சர்வபூதாத்மகே தாத்த அப்பாவே, சர்வபூதாத்மகே ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே, இந்த பரமா கோவிந்தனுக்கு இதெல்லாம் விசேஷம், எல்லா பூதங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய, ஜெகத்தை பரிபாலித்து கொண்டே இருக்கக்கூடிய, ஜெகதாகவே இருக்கக்கூடிய, இந்த உலகமாகவே இருக்கக்கூடிய பரமாத்மாவான கோவிந்தனிடத்திலே மித்ராமித்ர கதா குதாகாம், இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் எப்படி ஏற்படும், பிரித்து பேசவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவனுடைய, நாமெல்லாம் சரீரம், அவன் சரீரி அப்படின்னு சொல்லிட்டப்போ இந்த சரீர அவயவங்கள் இது இவன் ஓணும் அவன் ஓணுன்றதே தான் இருக்கா. எனக்கு இந்த கையை தான் பிடிக்கும், அந்த கையை பிடிக்காதுன்னு யாராவது சொல்கிறவா இருக்காள் லோகத்தில், ரெண்டுமே அவனுடைய கையாக எடுத்தேன், அவனுடைய கையாக இருக்கிறபடினால இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே பிரசக்தியே இல்லை. அதுபோல் நாமெல்லாம் எம்பெருமானுடைய சரீரங்கள், அவன் நமக்கு சரீரி ஆத்மாவாக இருக்கான். எதனோ உபனிஷத்துலாம் இதுதான் சொல்கிறது இல்லையா, ஐதது ஆத்மியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏத்தது ஆத்மியம், அந்த பரமாத்மாவுக்கு நாமெல்லாம் சரீரம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது மித்ராமித்ர கதா குதகம், இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் எப்படி பெருமாள் விஷயத்தில் போய் சொல்ல முடியும், பெருமாளுக்கு எல்லாரும் ஒன்று தான். சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய, எல்லாரையும் சமமாக பார்ப்பது ஒன்று தான் அச்சுதனுடைய காரியம்னு சொன்னார் பிரகலாத ஆழ்வார். அதே மாதிரி
சாந்தர்களாக இருக்கக்கூடிய மகரிஷிகள் வசிக்கக்கூடிய தபோவனங்கள்லையும் சரி, அந்த தபோவனங்களில் இருக்கக்கூடிய விருட்சங்களுக்கும் இதே மாதிரியான சமத்துவமான சுபாவம் இருக்குது. நான் காடுகள் காட்டுக்கு போனால் ஸ்ரீகாந்த் வரான், இவனுக்கு நான் மழையை பொழிய மாட்டேன்னு சொல்ல போகிறதில்லை. மழையை பொழியணும்னு அவர்கள் நினைத்தால், அந்த மரங்கள் நினைச்சதுன்னா, மேகங்களில் குளிர் காற்று வாங்கி மேகங்கள் மழையை பொழிய ஆரம்பித்ததுன்னா, அது யாருக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பொழியப்படுது. பொழியக்கூடாது இவனை வரான், பொழியக்கூடாது அவன் வரான், பொழியணுன்ற வித்தியாசமே கிடையவே கிடையாது. இந்த சமஸ்வபாவம் தான் இருக்கும்னு அழகாக காட்டுறார். அதே மாதிரி ரிஷிகளுக்கும் உண்டு, அதே மாதிரி மகான்களுக்கும் உண்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப அழகாக சாதிக்கிறார் தாசன்.